முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தொடர்ந்து ரெண்டு மூன்று நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலிருந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கு அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும்ங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பது வருவாய்த்துறை அமைச்சர் வந்து மீரா சொல்வார். இப்ப இல்ல, இப்ப இது வரைக்கும் இல்ல. இப்ப வந்து உடனே வடி வடிஞ்சுட்டு இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்கே தென்னை தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்வோம். பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்தார். மேலும் அங்கிருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி வாயிலாகவும் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, மக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பது தொடர்பாக கேட்டறிந்தார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தும் பேசியிருந்தார். 2-3 நாட்களாக மழை பெய்து வருகிறது, உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிவாரண நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். மழை முன்னெச்சரிக்கை பணிகள், நிவாரண பணிகள் தீவிரமாக தற்போது எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேங்குமோ அந்த இடத்தை முன்கூட்டியே கணித்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் தற்போது பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதற்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது.